கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். கடந்து வந்த பாதை என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் அவர்கள் வாழ்க்கையிலே கடந்து வந்த பாதைகளை குறித்து நம்மோடு கூட அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். இந்த நாளிலும் கூட ஆறுமுக நேரி பகுதியிலே தேவ சேனை ஊழியங்களை செய்து வருகிற அன்பிற்குரிய அண்ணன் ஜபராஜ் அவர்கள் நம்மத்தில் வந்திருக்கிறார்கள். அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் உள்ள அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள். வாருங்கள், அவர்களை சந்திப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ப்ரோக்ராம்ல உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். எனக்கும் சந்தோஷம். ஆமென். உங்களுடைய ஊழிய அனுபவங்களை குறித்து மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளணும். முதல்ல நீங்கள் ஆண்டவருக்குள்ளே எப்படி வந்தீங்க, எப்படி ரட்சிக்கப்பட்டு வந்தீங்க, அந்த அனுபவங்களை குறித்து கொஞ்சம் சொல்லுங்கள். நான் வந்து பாரம்பரியமாக கிறிஸ்தவ குடும்பத்தை சேர்ந்தவன் தான். சரி. சிறு வயதில் பக்தியாக வளர்க்கப்பட்டாலும் வாலிப நாட்களில் நான் ஆண்டவரை விட்டு தூரமாக போயிட்டேன். சரி. அது பிற்பாடு என்னுடைய வாழ்க்கையில் பல நெருக்கம், பல பாடுகள். அந்த சூழ்நிலையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடணுன்ற எண்ணெல்லாம் வரல. சரி. மனம் போல, அதாவது சிறு வயதில் பெற்றோரும் இறந்துட்டாங்க. ஓ. எனக்கு நாலு சகோதரியாக எல்லோரும் திருமணம் ஆகிட்டு நான் கடைசி. அதனால் நானே ராஜா, நானே மந்திரின்ற மாதிரி சம்பாதிக்கிறதில் நானே செலவு பண்ணிட்டு. ஓ, உங்களை கண்ட்ரோல் பண்ணதுக்கு பெற்றோர் இல்லை? இல்லைன்னு உடனே நானே ஜாலியாக அப்படி இருக்கும்போது திடீர்னு சொல்லி ஒரு நாள் வந்து ஒரு வியாதி நிமித்தமாக தாக்கப்பட்டேன். அப்போ வந்து அந்த வியாதி நிமித்தமாக சில மருத்துவர்கள் பார்க்கும்போது அவங்க வந்து அந்த பல வியாதிகளை சொன்னாங்க. ஒவ்வொருத்தரும் கிட்ட போய் பார்க்கும்போது பணம் நிறைய செலவாகுது, ஆனால் வியாதி அணைச்சல குணமாகலை. அப்போ இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் எனக்கு எங்கே போகிறதுனே தெரில. நான் வந்து கோயம்புத்தூரில் இருந்தேன். அப்போ சரி, கோயம்புத்தூரில் நண்பர்களோடு இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு வியாதி வந்ததுலேருந்து நண்பர்லாம் ஒன்று ஒன்று என்ன சேர ஆரம்பிச்சிட்டாங்க. நீ விட்டு போக ஆரம்பிச்சு. ஆமாம், வியாதி வந்து தான் எல்லோரும் போயிடுவாங்களே. போயிட்டாங்க. ஆனால் அந்த சூழ்நிலையில் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகிடுச்சு. ஒவ்வொரு பல வியாதிகளை போய் டாக்டரை பார்க்குறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வியாதி சொல்கிறாங்க. பல ஆயிரம் பணம் செலவு பண்ணாலும் சுகம் கிடைக்கும். பைபிளில் கூட அந்த பெரும்பாடுல சரி அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்படுற போல இருக்கு. அந்த மாதிரி தான் என் சூழ்நிலையும். ஆமாம், இந்த வியாதியோட ஒவ்வொரு வைத்தியரும் ஒவ்வொருன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதான் ரொம்ப கஷ்டமாக. அப்புறம் பக்கத்தில் பாலக்காடு கேரளா, அங்கே போய் நாட்டு வைத்தியம் சாப்பிட்டா சரியாயிரும் அப்படின்னாங்க. சரி. அங்கே போய் பார்த்து சாப்பிட்டு பார்த்தேன், ஒன்றும் முடியல. அப்போ ஒரு நாள் எனக்குள்ள ஒரு மனசில் ஒரு விரக்தி உண்டாகி, இன்னைக்கு நம்ம தற்கொலை பண்ணிடணும், சூசைட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து நான் தங்கியிருக்கிற ரூமுக்கு வரேன். அப்போ சிறு வயசில் நல்ல பெற்றோரால் பக்தியாக வளர்க்கப்பட்டேன். டெய்லி வசனம் சொல்லணும், குடும்ப ஜெபம் பண்ணணும், அப்போ தான் சாப்பாடே தருவாங்க. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால அது அப்படி வளர்க்கப்பட்டதுனால சரி, கடைசியாக வந்து நம்ம ரூமில் போயிட்டு ஒரு ஜோபம் பண்ணிவிட்டு என்ன செஞ்சுருவோம், சூசைட் பண்ணிடுவோம் அப்படின்ற. அது சூசைட் பண்ணுற ஜோபம் பண்ணி தான். ஏன்னா எல்லாமே அப்படி சினிமாவுக்கு போனால் கூட ஜோபம் பண்ணிட்டு தான் போவேன். அப்படி காலத்தில் அப்படி தான் ஜபத்தில் அப்படி வளர்க்கப்பட்டதுனால அப்படி ஒரு எண்ணம், அது பாவம்ன்றது தெரியல, தெரியாது. அப்போ அந்த சூழ்நிலையில் ரூமில் வந்து பார்க்கும்போது உள்ள ஒரு புஸ்தகம் வந்து கிடக்கு, ஒரு ஆவிக்குரிய புஸ்தகம். சரி. கிறிஸ்தவ புஸ்தகம். அதை ரூமில் எப்படி வந்து கிடக்கு சரின்ட்டு அதை எடுத்து வாசிக்கும் போது பார்க்குறேன், இல்லை நிறைய சாட்சிகள் இருக்கு. ஓ, ஆண்டவர் செய்த அற்புதங்கள்லாம் போட்டிருக்கு. சரி. இத்தனை வருஷம் வியாதி, இத்தனை வருஷம் பலவீனம், இதுலேருந்துலாம் விடுதலை கொடுத்தாருனோடனே எனக்கு ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை வந்து எனக்குள்ள ஒரு சின்ன, எனக்கு இன்னைக்கு சுகம் கொடுத்தா நான் ஆண்டவருக்கா வாழ்வேன்.
இல்லைன்னா நாளைக்கு இந்த காரியத்தை நினைச்சுங்கிறோம். இந்த ஒரு நாள் ஆண்டவருக்கு சந்தர்ப்பம் கொடுக்குற மாதிரி சரி நான் அவருக்கு ஒரு சந்தர்ப்பம். ஏன்னா வேதனை அவ்வளோ வேதனை. ஆமாம். ஆனால் அந்த சூழ்நிலையில் அப்படி தூங்கிட்டேன். எப்போவுமே காலையில் எழும்பும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவேன். எந்திரிச்சு பாத்ரூம் போகிறதுக்கெல்லாம் ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட நல்ல ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆனப்பறம் தான் உடம்புல ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். ஆனால் அன்னைக்கு காலையில் எந்திரிச்சு என்ன செஞ்சிட்டேன் போயிட்டேன். ஆமாம் பாத்ரூம்ல போயிட்டு வந்தேன். அப்புறம் வந்த பிறகு தான் பார்க்குறேன் என்னடா அது நம்ம எப்படி எந்திரிச்சு போனோம் அப்படின்னு பார்த்தா எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அப்புறம் எந்திரிச்சு குதிச்செல்லாம் பார்க்குறேன். சரீரத்தில் அந்த பலவீனமே இல்லை இல்லை பரிபூர்ணமான ஒரு கர்த்தர் தொட்டாருன்னு ஒரு தொட்டார் அவ்வளோதான் பரிபூர்ணமான ஒரு விடுதலை கிடைச்சிடும். ஆனாலும் முழுமையாக நினைச்சல என்னை எப்படி ரட்சிப்பு எப்படி ஆண்டுக்குள்ளே வரணும் அப்படின்ற ஒரு இது இல்லாமல் இருந்தேன். சரி. அப்புறம் இங்கே ஊருக்கு வந்தேன். ஊருக்கு வந்து என்னுடைய சகோதரி வீட்டுக்கு வரும்போது ஊருக்குன்னா இங்கே 6 மணி ஏரியா இல்லை இல்லை காணும் வந்திருந்தேன். அப்போ என்னுடைய சகோதரி வந்து இந்த 4 மாடியில் ஒரு குளிரஜபம் நடக்கு வான்னு கூப்பிட்டுட்டே இருந்தேன். சரி சரி. எனக்கு அது வர்றது கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. சரி. ஏன்னா ராத்திரி முழுசும் மனுஷன் எப்படி உட்கார்ந்துருப்பாங்க. ஆமாம். ஜபம் பண்ணுற ஜபத்தை பற்றி அவ்வளோ தெரியாது அனுபவம் தெரியாது அது ருசிக்கலை. அதனால் வரலன்னு சொன்னேன். ஆனால் கட்டாயத்தின் பேரில் வந்தேன். சரி சரி. வந்து வந்து கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்புறம் ஆனால் தூங்கிக்க அப்படின்னு உடனே வந்தேன். சரி. ஆனால் அந்த அதாவது 14/11/1991 சரி அந்த முழுவீர ஜபத்தில் ஆண்டவர் என்ன தொட்டார். சரி. அதில் ரட்சிக்கப்பட்டேன். சரி. அன்றைக்கு ஆண்டவருக்கு என் வாழ்க்கையை நினைச்சிருந்தேன். ஆமாம். கொடுத்தேன். அந்த நாள் முதற் கொண்டு ஆண்டவருக்குள்ளாக இருக்கிறேன். அல்லேலூயா. சரி. ஆண்டவர் உங்களை எப்படி தொட்டு ரட்சித்திருக்கிறாரு. அப்புறம் ஊழியத்துக்கு எப்படி வந்தீங்க. ஊழியத்திற்கு நான் இப்போ அதுக்கப்புறம் ஊரில் இருந்தே என்னுடைய சகோதரர் வந்து காயல்பட்டினத்தில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி. அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருந்தேன். சரி. ஆனால் ஆண்டவர் வந்து என்னைய அந்த ரட்சிப்பின் அனுபவத்தோடு பல இடங்களுக்கு சாட்சி சொல்ல அந்த மாதிரி போவேன். சரி சரி. பல கூட்டங்களில் கலந்துக்குவேன். சரி சரி. அப்போ எனக்குள்ளே உணர்ச்சின்ற ஒரு எண்ணமும் இருந்துச்சு. ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு பயம். அதனால நான் பகுதி நேரமாக பல இடங்களுக்கு பயம் தேவைகளுக்கு என்ன செய்வது தேவை அந்த மாதிரி சூழ்நிலை கரெக்டு. ஆனால் பகுதி நேரமாக நினச்சிதேன். சரி. சில ஊழியர்களோடு கடந்து போயிட்டு இருந்தேன். ஆனால் கர்த்தர் வந்து என்னை முழு நேர ஊழியத்துக்கு அழைச்சேன். அழைச்சேன். ஆண்டவர் சில சொப்பனத்தின் மூலமாக சில வேத வசனத்தின் மூலமாக சில ஊழியர்கள் ஜபிக்கிற அந்த சூழ்நிலையில் ஆண்டு அந்த ஊழியத்தினுடைய அழைப்பை எனக்கு நினச்சிட்டேன் உறுதிப்படுத்திகிட்டே இருந்தார். அதனால் நானும் ஆனால் இன்னொரு பக்கத்தில் எனக்கு எனது இந்த ஒரு சூழ்நிலை சொன்ன மாதிரி தேவைகளை குறித்த பயம். ஏன்னா அந்த அனுபவத்தில் இல்லை பார்த்தீங்களா இல்லை ஊழியத்தில் நம்ம வரும்போது மெயினாக அதுதானே பிரச்சனை. அந்த அனுபவம் இல்லாதனால அந்த பயம் இருந்து கொண்டே இருந்துச்சு. ஆனாலும் கர்த்தர் ஒரு நாள் என்னை திட்டமாக ஊழியத்துக்கு ஒரு இரவில் தரிசனம் கொடுத்து அழைச்சதுனால நான் 1994 ஜனவரி மாதத்துலேருந்து முழு நேரம் வந்துட்டேன். இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு ஊழியத்துக்கு வந்து. ஊழியத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 94 25 வருஷம் ஆகிட்டப்போ. ஆமாம் ஆமாம். சரி. இப்போ என்னென்ன விதமாக ஊழியம் செய்கிறீங்க. இப்போ அன்று என்ன ஊழியத்துக்கு அழைக்கும் போது கிராம ஊழியம் சுவிசேஷ ஊழியத்துக்குன்னு தான் எனக்கு நினைச்சிட்டேன். அந்த தரிசனம் தான் எனக்கு இருந்தது. அதே மாதிரி நான் பல கிராமங்களுக்கு சென்று ட்ராக்ஸ் கொடுக்க அப்படி சிறு பிள்ளைகள் மத்தியில் ஊழியங்களை செய்ய அந்த மாதிரி ஊழியங்களை செய்து கொண்டிருந்தேன். சரி. அதுக்கு பிற்பாடு கர்த்தர் எனக்கு அதுக்கப்புறம் தான் மேரேஜ் ஆச்சு. சரி. மேரேஜ் ஆன பிற்பாடு கர்த்தர் எனக்கு ஒரு ஜெப கூடாரம் கட்டி அதில் மாதத்துக்கு ஒரு முறை உபவாச கூட்டம் வாரந்தோறும் கூட்டங்கள் இதை நடத்துவோம். ஆனால் கிராம ஊழியம் பிரதானமாக நினச்சிடும் இன்றைக்கும் செஞ்சிட்டு இயேசு அறியாத மக்கள் மத்தியில் போய் கண்டிப்பாக கிராம ஊழியங்கள் சொல்லும்போது கிராமத்தில் போய் ட்ராக்ஸ் கொடுக்கறது அந்த மாதிரி ஊழியமும் செய்கிறீங்க. ஆமாம். சரி சரி. இப்போ பொதுவாக இப்போ முன்னால் மாதிரி இப்போ ஒளிபெருக்கு மூலமாக செய்ய முடியாது. முடியாது. புதிய ஏற்பாடு அதெல்லாம். ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த ஒரு ஊழியம் செய்வோம். புதிய ஏற்பாடு ஊழியம் வீடுகள் தோறும் புதிய ஏற்பாடுன்ற ஒரு திட்டம். சரி. அது எப்படி ஒரு டீமாக போய் ஒரு கிராமத்தில் இறங்கி சரி ரெண்டு பேராக போய் எல்லா வீடுகளுக்கும் போட்டுருக்கீங்க. அதன் மூலமாக ஆத்மாக்கள் சந்திக்கப்படுறாங்களா. ஆ சந்திக்கப்படுறாங்க. சரி சரி. கர்த்தர் சொல்கிறோம் ரொம்ப சந்தோஷம் கிராமங்களில்
மருத்துவமனை ஊழியம் செய்கிறோம். மருத்துவமனையில் போய் வியாதி நீங்கள் குடும்பமாக தான் ஊழியத்தில் இருக்கிறீங்க. எப்படி குடும்பமாக ஊழியம்? ஆமாம், குடும்பமாக ஊழியம் செய்கிறோம். சரி சரி சரி. ஊழியத்தில் அடுத்து என்ன மாதிரி ஊழியங்களில் காரியங்களை ஆண்டவர்கிட்ட வந்து பெறணும், ஊழியங்களில் என்ன மாதிரி இன்னும் சாதிக்கணும், அந்த மாதிரி உங்கள் எதிர்காலத்தை குறித்து தரிசனம் ஏதாவது இருக்குதா? அதாவது எங்களுடைய பிரதான திட்டம் என்னென்னா, நாங்கள் இப்போ திருச்செந்தூர் தாலுகா எம் பண்ணி செஞ்சிட்ருக்கிறோம். சரி. தாலுகா முழுவதும் இருக்கிற எல்லா கிராமங்களுக்கும் கொடுத்து, அடுத்து தூத்துக்குடி மாவட்டம், சரி சரி, அடுத்து நெல்லை, அப்படி ஒவ்வொரு மாவட்ட லெவலில் போகணுன்றதுக்கு இப்போதைக்கு நாங்கள் தாலுகா லெவலில் நினைச்சிரோம். பல கிராமங்களில் சந்திச்சிருக்கிறோம். சரி சரி. பயங்கர எதிர்ப்புகள் உண்டு. சரி சரி. எதிர்ப்புகள் உண்டு. அந்த சூழ்நிலையில் கர்த்தருடைய வேலையை செஞ்சிட்ருக்குறோம். அது எல்லா மக்களும் எப்படியாவது இயேசுவை நினைச்சணும், அறிந்து கொள்ளணும். கட்டாயம் எல்லாருடைய கையில் ஒரு புதிய ஏற்பாடு நினைச்சணும், இருக்கணும் அப்படின்ற ஒரு பிரதான ஒரு நோக்கம். ஊழியங்களில் எதிர்ப்புகள் எல்லாம் இருக்குன்னு சொன்னீங்க. எதிர்ப்புகள் இதெல்லாம் வரும்போது அது எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்க? அந்த அது குறித்து ஏதாவது ஒரு சாட்சி ஏதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்களேன். அதாவது இப்போது எப்படின்னா, ஒரு கிராமத்தில் நாங்கள் சுவிசேஷ ஊழியம் செஞ்சு ஒரு மனிதர் ரட்சிக்கப்பட்டார். சரி. பயங்கரமான குடிகாரராக இருந்த அவரை ரவடித்தனம் பண்ணிட்டு இருந்த ஒரு மனிதனுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி, அது கொஞ்சம் தூரத்து உறவினர். சரி. அதனால் அவரை எளிமையாக சந்திக்க, சரி, அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்ட உடனே அவங்க வீட்டில் வச்சு ஒரு ஜெபம் ஆரம்பித்தோம். சரி. அந்த கிராமம் முழுவதும் இயேசு அறியாத மக்கள். சரி. அங்கே ஆரம்பித்த உடனே பயங்கர எதிர்ப்பு உண்டாய். கண்டிப்பாக. எதிர்ப்பு உண்டான சூழ்நிலையிலும் என்னென்னா, இன்னொரு பக்கம் கர்த்தர் அற்புதம் செய்தார். அந்த ஊரில் யாராவது பிசாசு போராட்டம், வியாதி, பிரச்சனையோடு இருக்கிற மக்கள் வருவாங்க இல்லையா, கண்டிப்பாக அவங்களுக்கு ஜெபம் பண்ண உடனே அவங்களுக்கு பரிபூர்ணமான விடுதலை கிடைச்சிடும். அது மூலமாக கிட்டத்தட்ட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 5-6 குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டு வாரந்தோறும் கூட்டம் நடத்த ஆரம்பித்தோம். சரி. அப்போ அந்த ஊரில் ஒரு மந்திரவாதி ஒருத்தர் இருந்தார். சரி. ஏன்னா எந்த பிரச்சனைனாலும் அவர்கிட்ட தான் போவாங்க முன்னாடி. ஆமாம். சரி. இப்போ நம்ம இலவசமாக செஞ்சதுனால மக்கள் ஆண்டவர் கொடுக்கறது இலவசமாக கொடுத்ததுனால மக்கள் தேடி வர ஆரம்பிச்சோடனே அவனுக்கு கொஞ்சம் கோபம். கண்டிப்பாக. அவன் ஒரு நாள் என்னை கூப்பிட்டு சொல்லிட்டான், ஒழுங்காக இந்த கிராமத்துக்கு வர்ற வேலை வச்சுக்கிடக்கூடாது, இப்படி வந்தியன்னா உன்னை நீ ரத்தங்கைக்கு செத்துருவா நீ அப்படின்னு சொல்லி என்னை மிரட்ட ஆரம்பிச்சு. சரி. அப்போ நான் சொன்னேன், நான் எதுக்குப்பா வரக்கூடாது, நான் என்ன ஆண்டரை பற்றி அறிவிக்க வர்றேன், நீ உன் வேலையை பாரு அப்படின்னே. சரி. இல்லை, எங்கள் ஊருக்குள்ளே வந்து என்ன அவ்வளோதான், நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி நான் கேரளா மந்திரவாதி அப்படி இப்படின்னு மிரட்ட ஆரம்பித்தேன். சரி. அப்போ நான் சொன்னேன், நீ கேரளாவுக்கு தான் மந்திரவாதி. சரி. எங்கள் ஆண்டவர் அகில உலகத்துக்கே அவர் தான் வல்லமையுள்ளவர். ஆ, வல்லமையுள்ளவர் அப்படின்னு சொன்ன உடனே, நான் உனக்கு ஒரு வாரம் டைம் தரேன், ஊருக்குள்ள வரக்கூடாது அப்படின்னா நீ ரத்தங்கைக்கு செத்துரும் அப்படின்னு. அப்போ நானும் ஒரு வைராக்கியத்தில், நான் உனக்கு 10 நாள் டைம் தரேன், இந்த ஊரை சரி போயிரு அப்படின்னு. சரி. அவன் என்ன யாரை பார்த்து சொல்கிறா பார்க்கலாம் அப்படின்னா, சரின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஆனால் என்ன நடந்துச்சுன்னா, முனை நாளில் செத்து போனான். எப்படி எப்படி செத்தனே தெரில, கூட்டியிருந்த வீட்டில் செத்து கிடக்கான். முனை நாளில் செத்து. பைபிளில் வசனம் இருக்கு, இந்த கல்லில் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவன் நசுங்கி போவான் இருக்குது. அதான் நம்ம அவங்கள ஒன்றும் செய்யலை, நம்ம இயேசுவை பற்றி சொல்கிறோம், மக்களுக்கு சுகமாக்குற அந்த வேலை தான் நீங்கள் செய்கிறீங்க, அதை வராத செய்யாதுன்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்கு? சரி. அதே மாதிரி அவன் செத்து போனால் அந்த எப்படி செத்தானே தெரிலண்ணா, போலீஸ் நாயெல்லாம் வந்துச்சு, மாப்பெல்லாம் பிடிச்சி ஓடிச்சு, இன்னைக்கு வரைக்கும் அது என்ன செய்ய முடியல, தெரியல. அப்படியே ஒரு அற்புதம் அங்கே நடந்துச்சு. அதனால அங்கே என்னன்னா, அங்கே உள்ள மக்களுக்கு ஒரு சின்ன பயம் உண்டு, பயம் வந்துடும்ல, எதிர்த்தா ஏதாவது நடந்துடும், பெரிய மந்திரவாதியை செத்து போயிட்டான்னு சொல்லி. அதுக்கப்புறம் நம்ம சுவிசேஷம் சொல்லவோ அங்கே ஆண்டருடைய வேலை செய்யவோ ஒரு தடை இல்லாத ஒரு சூழ்நிலை கர்த்தரை ஏற்படுத்தி. கண்டிப்பாக, கண்டிப்பாக அது கர்த்தர் செய்யற அற்புதம். அற்புதம் உண்மையிலே ஆண்டவர். ஏன்னா அப்படிப்பட்ட கிரியை செய்யும் போதுதான் இயேசு நம்மோடு கூட இருக்கிறாரு, நம்மளை அழைச்சது உண்மை, அவருடைய சேவைக்கு தான் நம்மளை தெரிந்து கொண்டு நம்மளுடைய விசுவாசமாக நிச்சயம் பலப்படும். சரி, ரொம்ப சந்தோஷம். அடுத்து இன்னொரு காரியம் என்னென்னா, இப்போ நீங்கள் முழு நேரமாக ஊழியத்துக்கு வந்துட்டீங்க, உங்கள் தேவைகள் எல்லாம் எப்படி ஆண்டவர் சந்திக்கிறாரு? ஏன்னா நிறைய ஊழியக்காரங்க தேவைகளோடு இருப்பாங்க, உங்கள் அனுபவத்தை சொன்னீங்கன்னா அது அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதாவது எனக்கு, நான் ஃபஸ்ட்டு டைம் ஊழியத்துக்கு வரும்போதே
இந்த தேவை நிமித்தமாக தான் வர்றதுக்கே நான் பல காலங்கள் தாமதிச்சு. அது நீங்கள் மட்டும் இல்லை, 99 பேராக வச்சுப்பாங்க. ஆனால் அந்த சூழ்நிலையில் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட சமூகத்தில் ஜெபிக்கும்போது நானும் ஒரு பொருத்தனையோடு ஜெபம் பண்ணேன், ஒரு என்ன தேவையாக இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட தான் கேட்பேன், நீங்கள் தான் எனக்கு செய்யணும், நான் யார்கிட்டையும் போய் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பொருத்தனையோ ஜெபிக்கும்போது எனக்கு அன்றைக்கு ராத்திரி ஒரு தரிசனம் கிடச்சி. அந்த தரிசனத்தில் வந்து ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு கரம் நீட்டுற, உதவி கரம் நீட்டுற மாதிரி ஒரு காட்சி நீட்டின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம், நான் உனக்கு போதுமானவர் அப்படின்ற ஒரு சத்தம் உண்டாயிடுச்சு. சரின்னு சொல்லி அந்த வார்த்தை பிடிச்சிட்டு முழு நேரமாக ஊடகத்தில் இறங்கி வேலை செய்கிறேன். சரி. ஆனால் அந்த ஒரு சூழ்நிலை வரும்போது ஒரு நாள் எனக்கு என்னுடைய விசுவாசத்தை ஆண்டவர் வர்த்திக்க பண்ண ஒரு காரியம் என்னென்னா, ஒரு நாள் காலையில் நான் கிராம ஊழியத்து கிளம்பிட்டு இருக்கும்போது என்னுடைய மனைவி சொல்கிறாங்க, இன்னைக்கு பிள்ளைக்கு பால் பவுடர் முடிய போகுது, மத்தியானம் வரை தான் இருக்கும், சாயந்தரம் கிடையாது அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், சரி மத்தியானத்துக்கு இருக்குல்ல, சாயந்தரம் கர்த்தர் பார்த்துக்கிட்டு வர அப்படின்ட்டு நான் சைக்கிள் எடுத்துகிட்டு ஊழியத்து போயாச்சு. சாயந்தரம் வரும்போது மனைவி சொன்னால், அன்னைக்கு பால் பவுடர் வாங்கியாச்சு அப்படின்னா, அப்படின் எப்படி வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கேட்டால், எனக்கு ஒரு 100 ரூபாய் மணி ஆர்டர் வந்திருக்கு. என் வாழ்க்கையில் மொதல் வந்த மணி ஆர்டர் அதுதான். அப்போ வந்து ஃபோனும் கிடையாது, விசிட்டிங் கார்டு கிடையாது, நம்ம யாருன்னே தெரியாது. கண்டிப்பாக நான் ஊழிச்சேர என் சபைக்கே தெரியாது. கண்டிப்பாக அட்ரஸ் இல்லாத ஆளுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு யாரா 100 ரூபா அனுப்புனா அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு பெரிய அதிசயம் என்னென்னா, ஹரியானா மாநிலத்திலிருந்து ஒருத்தர் ஒரு மிஷினரி 100 ரூபா அனுப்பியிருக்கிறார். இங்கேருந்து தான் அங்கே அனுப்புவாங்க. ஆமாம், அங்கேருந்து இங்கே அனுப்பியிருக்கிறாரு. எனக்கு என்னடான்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்போ அந்த கீழே தகவல் பகுதியில் எழுதியிருக்கிறாரு, உங்களுக்காக நான் ஜெபித்த பொழுது 2-3 நாளைக்கு முன்னால் ஜெபிக்கும்போது உங்களுக்கு ஒரு 100 ரூபா அனுப்பும்படி கத்திரியவனார் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பியிருக்கிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், சந்தோஷம். என்னென்னா, இன்னைக்கு நமக்கு ஒரு 100 ரூபா தேவைன்றது இன்னைக்கு தான் தெரியும். கண்டிப்பாக. ஆனால் கர்த்தர் ஒரு 3 நாளைக்கு முன்னாலே ஒரு மனித உள்ளத்தில் பேசி அனுப்புனார்ன்றது ஒரு பெரிய சந்தோஷம். அப்போ இது ஒரு என்னுடைய ஊழியத்தின் பாதையில் கர்த்தர் ஒரு பெரிய உண்டு போலா இந்த விசுவாசத்தை நினச்சத கண்டிப்பாக வர்த்திக்க பண்ணார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாதையும் அதுதான், கர்த்தர் வந்து நம்ம தேவைகளுக்கு தேவனை நோக்கி பார்க்கும்போது கண்டிப்பாக இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் கர்த்தர் நினைச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷம், அனுபவங்கள்லாம் கேட்க கேட்க ரொம்ப ரசனையாக இருக்குது, ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. இன்னொரு கேள்வி என்னென்னா, இப்போ கிட்டத்தட்ட 1 வருஷமாக இந்த கொரோனா பிரச்சனையினால ஒரே லாக்டவுனு, ஊழியம் இல்லை, பல பிரச்சனைகள். இந்த சூழ்நிலையில் நீங்கள் மக்களுக்கு என்ன ஆலோசனை சொல்ல விரும்புகிறீங்க? ஊழியக்காரங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு இதன் மூலமாக நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிற உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள். அதாவது நமக்கு கர்த்தர் வந்து நம்மளை அழைச்ச தேவன் உண்மையுள்ளவர், அவர் ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார். அவருக்கு வந்து லாக்டவுனோ செழிப்பான காலம் எல்லாமே ஒன்று தான். ஆமென். ஆண்டவருக்கு அதை நம்ம விசுவாசிக்கணும். ஒன்று நம்ம, அதாவது எலியாவை வந்து கர்த்தர் வந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத்தின் ஊருக்கு அனுப்புகிறார், ஒரு விதவை வீட்டுக்கு. அப்போ அங்கே பஞ்சகாலம் தான், அப்படித்தானே? இந்த பஞ்சகாலத்தில் கர்த்தர் அங்கே அனுப்புகிறாரு. சரி, ஒருவேளை எலியா என்ன நினச்சிருப்பாருன்னா, ஒரு பெரிய விதவை வீடாக இருந்தாலும் பெரிய ஐஸ்வர்யான வீட்டுக்கு தான் அனுப்புவார் அப்படின்னு நினச்சி சந்தோஷமாக போனால், அங்கே ஒரு அம்மா அது இதோட டேஞ்சர் டேஞ்சரானவரால் அடுத்த நேரத்துக்கு தோசை துடுறதுக்கு மாவு தூக்கி கூட விறகு பிறக்க வேண்டிய அளவுக்கு தருத்துறோம். அப்போ அந்த வீட்டுக்கு கர்த்தர் அனுப்பியிருக்கிறார். ஆனால் ஒரு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் அப்படிப்பட்ட வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறாரு. இவர் கொஞ்சம் ஒருவேளை அதிர்ச்சியாக தான் இருந்திருக்கும் இல்லையா? அந்த அம்மா சொல்லுது, நானும் பிள்ளையாண்டவனும் சாப்பிட்டு சாகலாம், கடைசி கொஞ்சம் அவருக்கு சாப்பிட்டு சாப்பிட போறது அங்கே சாப்டர் க்ளோஸ் ஆகுற டைம்ல. ஆமாம், இவர் அங்கே அனுப்புறாரு, அங்கே போறாரு. இது ஏன் அப்படின்னா, ஒருவேளை அந்த சூழ்நிலையில் அந்த அம்மா உபசரிக்கிறாங்க. இப்போ ஊழியர் உபசரிக்கக்கூடிய மனப்பக்கம் அந்த அம்மாவுக்கு இருக்கு. கண்டிப்பாக அந்த அம்மாவை காப்பாத்துறதுக்கு தான் அந்த ஊழியக்காரன் நினைச்சிருக்காங்க. கத்துரு என்ன ஒரு வெளிப்பாடு வந்திருக்கலாம்னா, இவர் கர்த்தருடைய மனுஷங்கிறது அந்த அம்மாவுக்கு தெரியும். அதனால இவர் சொல்லி கீழ்ப்படிஞ்சா கர்த்தர் அற்புதம் செய்வார்ங்கிற விசுவாசம் போல.
ஆண்டவரும் வந்து நம்மளை வந்து என்னென்னா எல்லா சூழ்நிலையிலும் நம்மளை காப்பாற்ற ஒரு வல்லவர். ஆமென், ஆமென். அவருக்கு சூழ்நிலை வந்து ஒரு காரியம் கிடையாது. அப்படி பார்க்க போனால் எலியாவுக்கு 3 வருஷம் லாக்டவுன். ஆமாம், அந்த 3.5 வருஷத்துலேயும் அவங்க வந்து ஒருவேளை அந்த கிராமத்தில் உள்ளவங்களே என்ன நினைச்சிருக்கோம், அன்றைக்கே இந்த மாதிரி சாக போகிறேன்னுச்சு, ஆளும் வெடிஞ்ச மாதிரியும் தெரியல, நல்லா தான் இருக்குது அப்படின்னு ஊர்க்காரங்களாம் ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. ஏன்னா அப்படி தானே இருக்குது, கர்த்தரை கூட அற்புதம். இப்போ இன்றைக்கி இப்போ போன 2 வருஷம் லாக்டவுன் நாட்கள்லையும் கூட கர்த்தர் வந்து எந்த மாற்றம் தெரியல. ஒரு குறிப்பிட்ட நபர் காணிக்க கொடுக்கறது நிறுத்தினாலும் இன்னொருத்தர், ஏன்னா நம்ம முகமறியாத மக்கள் மூலமா கர்த்தர் நடத்துற நமக்கு அவர் போதுமானவர். அவரை சார்ந்திருக்கும் பொழுது ஒரு குறை இல்லை. ஆனால் கர்த்தரை நம்ம சார்ந்திருக்கணும், அதுதான் வரணும். எந்த சூழ்நிலை பார்த்தோம்னா நம்ம தடுமாற்றம் வரதான் செய்யணும். தேவனை சார்ந்திருக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், மோசேயை பார்த்து சொன்னார்ல, கர்த்தருடைய கை புரிகிறதோ என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதென்று இப்பொழுது காண்பேன். அந்த மாதிரி கர்த்தர் அப்படிதான் நடத்துகிற சார். ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. இந்த ப்ரோக்ராம் பார்க்குற மக்களுக்காக நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணியிருக்கீங்க. சரி, ஜெபம் பண்ணும். கிருபை இல்லவரே நாங்கள் மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. வெனியல் டிவி மூலமாக இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே நாங்கள் இணைந்து செபிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில நெருக்கத்தோடு தேவைகளோடு பிரச்சனையோடு இருந்தாலும் கர்த்தருடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்யப்பா. எங்களை நடத்தி வந்த கர்த்தர் அவர்களையும் நடத்துவதற்கு நீர் போதுமானவராக இருக்கிற வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், நெருக்கங்கள், போராட்டங்கள், வியாதிகள், பலவீனங்கள் எல்லாவற்றிலும் இருந்தோம் கர்த்தர் பரிபூர்ணமான விடுதலையும் சுகத்தையும் ஆண்டவர் நீர் கட்டளையிடும்படி ஆய் நசரனா இயேசுவின் நாமத்தாலே கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிற கரம் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளாய் நிகழ்ச்சி பார்க்கிற ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாய் கடந்து வருவதால் ஆண்டவரே நாங்கள் எங்கள் அனுபவத்தை சொன்ன இதை கேட்கிற மக்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் விசுவாசத்தை வர்த்திக்கப்படும். அதே போல அருமையான என்னோடு கூட இணைந்து இந்த பேட்டி எடுத்த அன்பு சகோதரனுக்காக இதில் பணியாற்றின அருமையான சகோதரர்கள் ஒவ்வொருவருக்காய் நன்றிச்சோம். வெனியல் டிவி ஆசீர்வதி இன்னும் பல மாவட்டங்களுக்குள்ளாய் கடந்து செல்ல கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படியாய் உடைய நாமத்தாலே ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வழிநடத்தும் காத்துக்கொள்ளும். உடைய நாமத்திற்கே மயமுண்டாக இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே. ரொம்ப நன்றினே. உண்மையிலே நீங்களுடைய அனுபவங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் நம்புறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக வெளியில் கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. பிரியமானவர்களே, உண்மையாகவே இந்த நாளிலே அவர்கள் பகிர்ந்து கொண்ட அனுபவங்கள் நமக்கு ஆசீர்வாதமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. கர்த்தர் அவர்களை மகிமையாக நடத்தி வந்திருக்கிறார், அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கும் அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். விசேஷமாய் தேவனுடைய ஊழியத்தை செய்கிற தேவ மனிதர்களுக்கு, ஊழியம் செய்கிற சகோதரிகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். தொடர்ந்து அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் தாமே நம்மை இன்னும் அவருடைய சித்தத்தின்படி வழி நடத்துவாராக. அடுத்த வாரம் இதே போல ஒரு புதிய நிகழ்ச்சியிலே இன்னொரு புதிய ஒளியரோடு நாம் சந்திப்போம். அதுவரை தேவ கிருபை உங்களோடு இருக்கட்டும். ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.